ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோகுலகசன் கேமிங் சேனல். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்திருக்கு. எல்லாரும் சும்மா காண்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாலையும் நானும் வீடியோ போடணும்னா பார்க்குற சத்தியமாக என்னால் போட முடில. இவ்வளோ நாள் கொஞ்சம் லைட்டாக கோல்டாக எனக்கு சத்தியம் வாய்ஸே பேச முடியல. ஒன்றுனா சரியாக வலிச்சுன்னு இருக்குது, இப்போ தான் வலிச்சுன்னு இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் எப்படிச்சு வீடியோ போட்டணும்னு சொல்லி நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப சாரி கா, ஃபீவரால் மட்டும் அந்த வீடியோ போட முடியல, மன்னிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எப்பவுமே வீடியோ போடணும், வேறு லெவலில் வீடியோவில் வந்து சந்திப்பேன். இதுவும் வேறு லெவலான வீடியோ தான். ஓகே, நம்ம சோலோ மேட்ச் போட்டே ரொம்ப நாள் ஆகுதா? சரி, ரேங்கர் சோலோ போட்டுடலான்னு சொல்லி போட்டேன். ஃபேக்ட்ரியில் இறங்கினா நம்மளுக்கு தான் இந்த பசங்க மாட்டினாங்க பாருங்கள். மூணு பேர் வேறு லெவலாக ஒரு மூணு கிலோ எடுத்தாச்சு. இந்த கே கேரட்டோட பற்றி சொல்லல வார்த்தையில் கேஸ், வேறு லெவல் கேஸ். அலாக்கே மிஞ்சிடும் போல, இந்த கே அலாக்கே மிஞ்சிடுச்சு சொல்லணும்னா. போடு ஓபி லெவல் ஹெட்ஷாட், வேறு லெவல் ஹெட்ஷாட். இந்த எமோட்டோ இருக்கு, அடடா பாருங்க, வேறு லெவல். கே கேரட்டோட கெத்தாக இருக்குது, இந்த கே எமோட்டோ அதுக்கு மேலே கெத்தாக இருக்குது, சரியாக இருக்குது. மிக்ஸ் அலாகே தூக்கிடுச்சு இந்த கேரக்டர். ஆனால் வேறு லெவல் அந்த கேரக்டர், ஒரே ஒரு மைனஸ் தான். என்ன மைனஸ் கேட்டு எந்த காஸ்டியூம் போனாலும் அவ்வளோ நல்லாவே இல்லை அந்த கேரக்டருக்கு. ஏன்னு தெரில, நம்ம தலைவன் அலாக்குக்கு எது போட்டாலும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம கே கேரக்டருக்கு மட்டும்தான் எது போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. அவனுடைய காஸ்டியூம் அவனுக்கு போட்டதான் நல்லாயிருக்கு. ஓகே, இது மட்டும் என் கரீனா எப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. லாபியில் மட்டும் பயிரமாக வச்சுருக்காங்க, அந்த ஃபோட்டோ வரம் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில், அது மட்டும் நல்லா வச்சுருக்காங்க. பட் கேமில் பார்த்திங்கன்னா சரியாக பண்ணலாம் சொல்ல முடியும் எனக்கு தெரியும். அந்த கேரக்டரை அவ்வளோவா எந்த காஸ்டியூம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, ஃபேக்ட்ரியில் இறங்கி ஃபேக்ட்ரிங்காக கிங் ஆகிட்டோம் நம்ம இந்த மேட்ச்சில். வேறு லெவலில் ஒரு நாலு கிலோ எடுத்தாச்சு, அதுவும் ஒரு வேறு லெவலு ஹெட்ஷாட். இனிமேல் நான் டெய்லியே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கேஸ், முடிஞ்சதோ முடியாதோ இருக்குது, டெய்லியாக போட ட்ரை பண்ணுறேன். சாரி காய், சாரி சாரி. அதான் உங்களுக்கு இங்கே வேறு லெவலில் ஒரு மேட்ச் வந்து சந்திருக்கேன். கிளாஷ் ஸ்குவாட் ஆச்சு, கிளாஷ் ஸ்குவாட்னு சொல்கிற மாதிரி தான் திணறது வாய், ரொம்ப நாள் கழிச்சு பேசினால சோலோ ரேங்கட் மேட்ச்சில். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வேறு இந்த நெட்டு பாருங்களேன், எல்லாம் 500, 600, 400 போயின்னு இருக்குது. செம்ம வெட் பயிற்சி. இப்போ ட்ரிபிள் லைனாக வந்த போது யானே தெரியல. இந்த மேட்ச் ஃபுல்லாக அப்படி தான் இங்கே நெட்டு போயிடுச்சு. 200, 300, 400, 500, 600 கூட வருது, அப்படி போயிடுச்சு நெட்டு எனக்கு இந்த மேட்ச்சில், ஏனே தெரியல. சரி, ஓகே ஓகே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கே கேட்டது செஞ்சிட்டாங்க, அலாக்கே மிஞ்சிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். வேறு லெவல் எங்கடா வச்சுருந்தீங்க இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி கேரக்டரை, கரீனா எப்படி தந்தாங்களே தெரில இந்த ஃபேடர் வீலில். அதான் நிறைய பேருக்கு அந்த ஃபஸ்ட் பின்லேயே ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, அவங்க ஃப்ரீயாக கிடச்ச லெஜெண்ட்ஸுங்க எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த லெஜெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, யாராக உங்களுக்கு இந்த கே கேரக்டர் ஃபஸ்ட் பின்லேயே ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னு. ஓகே, நம்ம பார்த்தா ஸ்பின் பண்ணினா வாங்கினேன், ஒரு 199 டைமண்ட் குத்துனா வாங்கினேன் நானே. அப்படியே வந்துடுச்சு எனக்கு 199 டைமண்ட் குத்து வாங்கினேன், கரெக்டாக வந்து விட்டது. இந்த எமௌண்ட் ஒரு 25 டைமண்டா, ஒரு எவ்வளோ ஒரு 150 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. ஓகே, அந்த எமௌண்ட்க்கு ஒரு 150 செலவு பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். டைமண்ட்ஸு தெரியல எனக்கு அவ்வளோவா எவ்வளோ செலவாச்சுன்னு, அப்படியே வந்துடுச்சு. அந்த எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக எமௌண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இன்றைக்கி காலைலனா ஆன இந்த மேட்ச்சு, இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் டிலேவாக தான் காசு வரும், கொஞ்சம் லேட்டானா அப்லோட் ஆகும். அதாவது நீங்கள் எதுவும் கோச்சிக்க வேண்டாம். மோக்கு இங்கே பார்த்தா எங்கே அடிக்கிறான்னு தெரியல, பார்த்தா மேலேருந்து பையன் அடிக்கிறான். போட்டு போட்டு போட்டு, ஐயோயோ வேறு லெவல் ஹெட்ஷாட்டு போட்டு போடு, ஐயோயோ. ஓகே 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 ஓகே, வேறு லெவலில் கில்லை தச்சு, வேறு லெவல் ஒரு ஹெட்ஷாட்டம் தச்சாச்சு 86. ஓகே, இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா போகவே போகாது போல். நம்ம அந்த உனாட்டி அந்த ஹெச்பி மோடை வந்து இபியாக மாற்றினா மட்டும் தான் இந்த சர்க்கிள் போகுது. நான் இபி மோடை ஹெச்பி மோடை வந்து இபி ஆக்கிட்டேன் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் எனக்கு இபி ஏறுது, சர்னு ஏறுது பாருங்கள் இபி எனக்கு. இப்போது லைஃப் இல்லாத சொல்ல அந்த ஹெச்பி, இப்போது இபி மோடை வந்து கிளிக் பண்ணால் ஹெச்பி ஆகிடும், அந்த சர்க்கிள் உங்களை சுற்றி வரும். எமோட்டை பாருங்க, அப்படியே பின்னாடி புஷ்மானா வருது, வேறு லெவலாக இருக்குல்ல இந்த எமோட்டு. சான்ஸே இல்லை. ஓகே, ஒரு 5 கில் மரணமாக தச்சு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்மளும் நம்ம சேனலில் ஒரு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வருது நினைக்கிறேன். கிளாஷ் ஸ்குவாட் கஸ்டம்ஸ் வருது, நிறைய ரூம் மேட்சஸ் நிறைய வருது. ஓகே ஓகே, இதே மாதிரி வந்திருந்தா நல்லா இருந்துக்கணும் நீங்கள் போட்டு போடும். ஐயோயோ, கையில் ட்ராகன் சி ஏகே இல்லாமல் போயிடுச்சு, இல்லைனா அவனை போட்டிருக்கலாம், ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே, கவலை இல்லை, கவலை வேண்டாம். ஐயோயோ, போடுறான் போடு போடு, இப்போ அடியோ. ஓகே ஓகே, எப்படியோ போட்டாச்சு. ஓகே, இந்த குளோவாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது, ஒரு 500 டைமண்ட்ஸ்க்கு இது செம்ம ஒர்த்தான குளோவால் தான் தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஐயோ ஐயோ, சுடுறானு எங்கேருந்துனா சத்தியமாக சுடுறாங்க சார்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, பார்த்திங்களா நான் இப்போ வந்து இபி மோடை வந்து ஹெச்பியாக மாற்றிட்டேன். இப்போ சர்க்கிள் ஆகுது, இந்த இபி வந்து அப்படியே பாருங்கள் ஹெச்பியை கன்வெர்ட் ஆகுது பார்த்திங்களா. ஓகே, இந்த சர்க்கிளும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க.
இப்போ நான் ஹெச்பி அந்த லைஃப் ஃபுல் ஆயிடுச்சுல. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஹெச்பி வந்து இன்னொரு இபியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இபியாக கன்வெர்ட் பண்ணவன பாருங்கள், உங்களுக்கு வந்து இபி ஏறுது பாருங்கள். ஓகே, இது வந்து அப் டு 200 வரைக்கும் ஏறான்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போதைக்கு நான் லெவல் 4 வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நம்ம கேவை இன்னும் லெவல் 5 கொண்டு போகணும். இன்னும் நான் ஃப்ரேக்ரன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, ஃப்ராக்மெண்ட் அதான் ஒரு காரணமாக கொண்டு போக முடியவில்லை. ஓகே, இப்போ தான் நம்ம கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகினு வரோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் ஆக தான் நினைக்கிறேன். முன்னோட கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே, டேஞ்சர்ஸ் ஒன்றா இருக்க. பொச்சினாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 7 பேர் அளவு இருக்காங்க என்னோட சேர்த்து. ஓகே, எவனாச்சும் மேலே வந்துட போகிறான்னு சொல்லி எங்கள் இதுவை போட்டாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஓகே ஐஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஐஸ். ஓகே, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்படியே டக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க ஐஸ். ஓகேவா? ஓகே, இதுக்கு மேலே பசங்க எவனும் வர மாதிரி தெரில. சரி ஓகே, அந்த மேலே பார்த்த பையன் ஒருத்தன் இருக்கான். ஐயோ, ஸ்கோப்பு வேறு இல்லையே, எனக்கு அதையோ ஒரு பிரச்சனையாக போச்சு. ஸ்கோப் சுத்தமாக கிடைக்கவே இல்லை இந்த லெவல், இந்த மேட்ச் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த ரவுண்டா ஓகே சாரி சாரி இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நான் லெவல் 2 பேக் வச்சுன்னா கொஞ்சம் போராடிக்கின்னு இருந்தேன். லாஸ்ட்டாக தான் கடிச்சிச்சுங்க லெவல் 3 பேகு. அப்போ பூயா ஆச்சுப்பியான்னு கேட்டால், ஆமாங்க ஐஸ் பூயா ஆச்சாச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நானே என் வீடியோ பார்த்தேன், நானாக எப்படி ஆடினேன் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்றும் ஒருத்தங்க நான் காணும், இங்கே ஒருத்தர் நின்றுருந்தேன். ஓகே, அவன் எங்கே போனான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஒருத்தன் இருக்கா பயபுள்ள. சரி, மேலே ஏபி அடிச்சிடலாமா இல்லை கீழே இறங்கி வருவானா? ஜோன் வருதே, சரி கீழே தான் வருவான்னு பார்க்குறேன். அவன் பயபுள்ள வர மாதிரியே தெரியல அவன் கீழே. சரி ஓகே, அது பேக்கா மாதிரி இருக்குது. ஒரு கிரனேடை போடலான்னு சொல்லி கிரனேட் போய் பார்த்தேன், அந்த சைடு கீழே நாக்காய் உள்ளுறானு. அவன் வேலைக்கு அவன் நான் வரமாட்டேன்டா, நான் மேலே தான்டா நிற்பேன் அவன் சொல்கிறான். ஓ மை காட், ஜோன் இஸ் ஸ்ட்ரிங்கிங். ஓகே ஓகே ஓகே, அவன் வர மாதிரியே தெரியலையே, என்ன பண்ண போகிறான்னு சத்தியமாக தெரில. ஓகே ஓகே, அவன் வரமாட்டேங்கிறான், நம்ம மேலே ஏறிடலாம் சொல்லி மேலே ஏறியா பாய்த்து போட 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 வேறு லெவல் பார்க்க. ஓகே ஓகே, இப்போ தான் நமக்கு லெவல் 3 கிடச்சிச்சு. ஓ மை காட், எவனோ சுடுறானே நமக்குள்ளே. ஓகே, தப்பிச்சாச்சு. ஐயோயோ, இங்கே ஒருத்தன் பைக்கை வச்சு சுற்றுறான், அவன் பையன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். தேங்கோட எப்படியே தப்பிச்சிட்டேன். ஓகே, இன்னும் 4 பேர் அளவு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு 6 கில் அச்சு, சூப்பர் சூப்பர். கமான் கைஸ், யாரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு நான் லைவில் பேசுகிற மாதிரி பேசியிருக்க சத்தியமாக தெரியல. இவ்வளோ நாள் அதில் பேசியா தான் ஒரு தடுமாற்றம். ஓகே, நம்ம ஜோன் கிட்ட வந்தாச்சு, லாஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. ஓகே ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அலை 4 இருக்குது. ஓகே, இங்கே ஒருத்தன் எவனும் தெரில, அவன் வண்டியில் ஒருத்தன் சுற்றி இருக்கான், எவனே தெரில. அவன் சேவ் ஜோனுக்குள்ளே இருக்கானால ஜோன் வெளியே இருக்கானே தெரில. இதில் பார்த்தா எனக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான், அவனை போட வேண்டாம்னா நினைக்கிறேன். லாஸ்ட்டாகவே போய் போட்டுக்கலாம், அவனை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ ஒன்று எண்டுக்கு வந்ததாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம், லைக் ஷேர், சப்ஸ்கிரைப் கோகுல் சிங்கமிங், இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ சனிகிறேன் கைஸ். ஓகே, இன்னும் வீடியோ முடியல, வீடியோ முடியல, வீடியோ முடியல. ஓகே, இன்னும் பயபுள்ள எங்கே இருக்கானே தெரியல. இங்கே ஒருத்தன் ஏன் தெரியல, பாயன் கையில் கன் இல்லை, போல பேனை வச்சு அடிக்க வரான், காமெடி பண்ணுறான். வேறு எப்படியோ போட்டாச்சு, பாய பாயவி பாதி லைஃபு காமெடி காலி பண்ணிட்டான் அந்த பயபுள்ள நம்மளை. ஓகே ஓகே, நமக்கு என்னென்ன கே கேரக்டர் இருக்குது, பயப்படக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்துட்டா இன்னும் ஒரே ஒருத்தர் தான் அலைவு, அங்கே தான் இருக்குது அந்த பயபுள்ள. எனக்கு வேறு பாருங்கள், இந்த ரவுண்ட் லாஸ்ட்டு அப்போ போய் எல்லாம் நெட்டு பாருங்கள், 400 500 போயினுக்கு நானும் குளோவால் போடுறேன், விளையவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் உங்களை நான் ஸ்பீடாக போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு, நேரில் சுத்தமாக போடுறேன், உடம்ப விளையவே மாட்டேங்குது. எப்படியோ கையில் கொஞ்சம் ஏகே இருந்தாலும் தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கோகுல் லக்ஸ் அண்ட் கேமிங். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ சந்தேன் கா, இட்ஸ் மீ கோகுல் சென்னிங்கா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பை, ரவி காய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.